guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Minecraft எபிசோட் 13. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுனா villagers trading hall தான் பண்ண போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. அதுக்கு அப்புறமேட்டே இன்னும் நிறைய Minecraft வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படினா நம்ம playlist-ல வந்து பார்த்தா Minecraft நம்ம playlist-ல வந்து தான் இருக்கும். அதுல போய் வந்து பார்த்தா மீதி இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ இதாங்க. சோ, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் ஹால கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டா என்ன அப்படினா இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோவல் ஒன்று இருக்கும் பதிலாக அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிட்டு இருக்கேன். மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இது நோண்டதா இது என்ன சொல்றது தெரியல. மண்ணை ஃபுல்லாக நோண்டாமல் மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணும் பார்த்தீங்களா அது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வச்சு இந்த ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹாலை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். ஸோ இப்போ நான் போட்டு போயிட்டு இருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை போட்டு இப்படி வந்து அப்படி வந்து இப்படி வர மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் போயிட்டு இருக்கேன் பதிலாக இப்படி போயிட்டு அப்படி வந்து திரும்பி இப்படியே வர மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு இருப்போம் இருட்டை வேறு செஞ்சிச்சு. ஐயோ இட்டிஜான்னு சொல்லிட்டுனா சரி படுத்து தூங்கிட்டு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பெட்டை போட்டு படுத்து தூங்கிட்டு வந்து ஒரு குறட்டை விட்டு இங்கேருந்து வந்து பதிலாக வந்தாச்சு. அப்படியே வந்து திரும்பி வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வந்து போனால் ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நின்றுட்டேன். நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னமோ ஒன்று வரும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒன்று வருமே வாயில் வர மாட்டேங்குதுங்க டக்குன்னு. ஐயோ இருங்க ஒரே அமைச்சருங்க ஞாபகம் இருக்கு ஆனால் ப்ரிஸ் லாக ஐயோ ப்ரிஸ் ஐயோ இல்லைங்க ப்ரிஸ் ப்ரிஸ்ன்றேன். இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பேர் வச்சு விட்றீங்களா நம்மளுக்கு வேறு வாயில் வர மாட்டேங்குது. இப்போ எடுக்கிற மாதிரி இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிஸ் லாக்னா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. சரி ஓகே அப்படியே வச்சு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஆல்ரெடி பாதி போட்டு போயிட்டார். நான் வந்து போகிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு இந்த எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப் விட்டு போடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் நிற்க வைக்க போகிறோம். ஸோ இதில் நான் யாருமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டே வர மாதிரி இருக்குது. யாரும் அந்த ட்ராக்கை போடுறா அப்படி பார்க்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிச் ஆகிடுச்சு கேஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வரான். கோகுல்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பேர். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வரான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி வேறு ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காமிக்கிறான். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாயம் இல்லையா மந்திரம் இல்லைன்ற மாதிரி வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ வந்து நான் காமிக்கிறேன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காமல் இருந்தானா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் ஆயிடுச்சு கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி கிளிச் ஆயிடுச்சு. நான் திரும்பி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தா திரும்பி அதே மாதிரி தான் வந்து இது எதோ ஒன்றா ரெக்கார்டிங்கில் வந்து ஒன்றா ப்ராப்ளம். அப்படி ஒன்றா டக்குனு சொல்லி ஒன்றா சுற்றி சுற்றி ஒன்றா எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல ஒன்றா சின்னதாக போட்டோம். இது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டோம். ஐயோ சின்னதாக போட்டோம்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்து டக்குனு ஒன்றா எல்லாத்தையும் உடச்சு விட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே குழம்பிச்சு நம்ம கரெக்டாக தான் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் அப்படி அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் ஒரு வழியாக வந்து கரெக்டான ஸ்பேஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. போட்டு வச்சுன்னா திரும்பி வந்து ட்ரை பண்ணி திரும்பி வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா ஒரு நாலு பிளாக் வந்து ஹைட் ஏற்றிடும். அப்போ தான் வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வந்து ஏற்றிடும். ஸோ ஆல்ரெடி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஏற்றியாச்சு. இன்னும் ரைட் சைடில் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எல்லா சைடு வந்து டக்கு டக்குன்னு ஹைட் ஃபுல்லாத்தையும் ஏற்றிட்டு இதுக்கப்புறமேட்டு என்னென்ன பண்ணுறதா பாருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. ஸோ இதோட வந்து நான் முடிஞ்சில்ல இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுவோம். ஸோ அப்படியே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொன்னமோ பண்ணுவோம். நாங்கள் வாங்கினா அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி சொல்கிறது குட்டி சோஃபா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க நான் போகிற பாருங்க அப்படியே இந்த இடத்துல உக்காந்துலாம் போகலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சோஃபா கிடையாது அது வேற என்னமோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே சொல்ல எல்லா இடத்துலையும் போட்டு வந்தாச்சு. எல்லா இடத்துலையும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கவுத்து போடணும். இப்போ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜஸை நிற்க வைக்க போகிறோம் இல்லையா. அந்த வில்லேஜஸ் நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. அவங்களை எப்படி நான் கூட்டு வரோம் அப்படின்னு உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கவுத்து போகிற பதில் இந்த மாதிரி கவுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே லைனாக போட்டே வந்தோம். இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் லைனாக போட்டே வந்தோம். டெக்கரேஷன் எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து அப்படியே அந்த பக்கம் ஜெயிக்கிற வேலை செய்ய இந்த பக்கம் நான் வேலை செய்யணும்னு வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நான் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒன்று எடுத்துட்டு போய் போட போகிறோம் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாயில் வரலன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்பிரிஸ் ஃபேன்ஸ்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஐயோ ஸ்பிரிஸ் ஃபேன்ஸ் இல்லை ஸ்பிரிஸ் லாக்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிஸ் லாக். ஐயோ என்னங்க ஸ்பிரிஸ் ஸ்பிரிஸ்னு வளர்றேன். ஸ்பிரிஸ் ஃபேன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ நான் போட்ட பதிலாக ரெண்டாவது போட்ட பதிலாக. ஸோ இதே அதாவது இதுனா சோஃபா மாதிரி இருக்கு பதிலாக அதே கலரில் வந்து இப்போ நான் போகிறேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து அந்த ஸ்பிரிஸ் ஃபேன்ஸ். அதாவது இது வேலி கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வேலி. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டு வந்து உங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்றத காமிக்கிறேன். ஸோ அப்படியே டக்கு டக்குனு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டக்கு எல்லாத்தையும் ஒன்று அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படி வந்து ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ண போகிறோம் கைஸ். கிளாஸ் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டர் மட்டும் கேப் போட்டு என்னடா இது ஒரு மாதிரி போச்சு பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா எலக்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இதுலேயே வச்சிருக்கனா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இஸ்துக்குனே போகுது கைஸ் ஒரு பக்கம். அதனால ஒன்று எலக்ட்ரா தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் போட்டேன். இப்போ இந்த இடத்துல பண்ணுற பாருங்க. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் பண்ணிட்டு இப்போ சென்டரில் மட்டும் வந்து உடச்சு விட்டோம். இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வைக்க போகிறோம் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அப்படியே வந்துன்னா எல்லாத்தையும் உடச்சு விட்டு அப்படியே வந்து எல்லா பக்கமும் அதாவது ஒரு பக்கம் போட்டோம் மீதி நாலு பக்கம் போடணும் இல்லையா. அதனால டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கைஸ் அதாவது மேலே இன்னும் ஃபினிஷ் பண்ணோம். இதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் ஜாக்கி பாபாவை பார்த்துட்டாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்து மொக்க வாங்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரவே இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் திருத்திரு முழிக்கிறான், ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு இவர் இந்த பக்கம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் என்ன பண்ணுறது, வெறும் மேல் பார்ட் மட்டும் தான் எனக்கு அங்கே வேலையே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப குழம்பிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டு ப்ரோ எனக்கு ஒழுங்காகவே வரல ப்ரோ, நீயே வந்து பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்களை கொடுத்துட்டேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டார். அது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழம்பு போய் சுற்றிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமேட்டு அவர்களே கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அந்த பக்கம் பார்த்துட்டாரு. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மேலே வந்து நம்ம ஓடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அழகாக செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாத்தையும் வந்து அப்படியே டக்கு டக்குனு முடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டெக்கரேஷன் லைட்டு அது இது மட்டும் கொடுக்கணும். இப்போ நான் அப்படியே பண்ணிட்டே இருக்கிற சமயத்தில் வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் மாதிரி அதான் சிமெண்ட் கலர் கல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து ஜெயக்குமார் வந்து அப்படியே போட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் நான் உள்ள பார்க்க முடியல கைஸ், நான் மேலே பார்த்துட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற போல நான் இந்த இடத்துல தான் வந்து ரெக்கார்டிங்கில் தான் திரும்பியுமே பார்த்தேன் இவர் இதெல்லாம் பண்ணாரே அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சுற்றி அதுக்குள்ளே வந்து டக்குனு முடிச்சுட்டு வந்துட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்ம கிளாஸ் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல தான் இடம் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம இப்போ கிளாஸ் செட் பண்ண போகிறோம். கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துலாம் கிளாஸ் வைக்கிறதுக்கு இடம் விட்டமோ அந்தந்த இடத்துலலாம் கிளாஸ் வைக்க போகிறோம். ஸோ இங்கே ஒன்று, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இந்த இடத்துல கட்டிட்டு இருந்தது இல்லை, அதே மாதிரி வந்துன்னா இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்றுன்னு வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிளாஸ் வச்சு விட்டாச்சு. இப்போ கிளாஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கைஸ், அதாவது லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து லைட்டாக விளக்கான்னு தெரியல, இது வேற இது லைட்டாக விளக்கான்னு வேறு தெரியல, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது ஏதோ ஒன்றுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்னே வச்சுப்போம். இந்த லைட் வந்து இங்கே செட் பண்ண போகிறோம். லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று வந்து நான் வச்சு விட்டாச்சு. இங்கே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொங்க ஓடணும். என்னத்தரா தொங்க ஓடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, லைட்டை சொன்னாங்க, லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தொங்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு சங்கிலி மாதிரி வச்சு அப்படியே வந்து தொங்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக லைட் வைக்கணும், அதனால வந்து ஃபுல்லாக அழகாக வச்சாச்சு. இந்த இடத்துல நான் ஏன் வைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம வந்து வில்லேஜஸை நிற்க வைக்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து லைட் வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு வந்து இது ஏன்டா நோண்டுற அப்படி கேட்டால் இந்த இடத்துல ஃபுல்லாத்தையும் நோண்டி வந்து செஸ்ட் வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் வில்லேஜஸை நிற்க வைக்க போகிறோம். செஸ்ட்டு வச்சு வந்து நம்ம மூடுவோம். செஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் வச்சு விட்டாச்சு. அப்படியே வந்து எல்லாத்துலேயும் செஸ்ட் வச்சு அப்படியே வந்து நான் மூடினதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பொருள் வைக்க போகிறோம் கைஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு விதமான பொருள் வைப்போம், அதில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்னென்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம் கைஸ். கம்போஸ்டர் அப்படின்னா ஸ்டோன் கட்டர் அப்படின்னா அப்படியே ஒரு ஒரு பேராக வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் சொல்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிடும் போல. கம்போஸ்டர், ஸ்டோன் கட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சிங் டேபிள் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பொருளை வச்சுட்டு போவேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு வந்து அப்படியே மாற்றி மாற்றி ஒன்று அப்படியே எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல இன்னொரு இடத்துல வைக்கணும், ஆப்போசிட்லேயே வந்து வைக்கணும். நம்ம எந்தெந்த இடத்துல வில்லேஜஸ் வைக்கணும் அதாவது நிற்க வைக்க போகிறோமோ அந்தந்த இடத்துல வந்து இதை வைக்க போகிறோம் கைஸ். அப்படியே வந்து ஒரு இடத்துல ஒன்றா வச்சாச்சு. வச்சுக்கிட்டே இருப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருட்ட வேறு செஞ்சிச்சு, என்னடா இது இருட்டுச்சு, நம்ம அந்த பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி தூங்கலாமா வைக்கலாமான் பார்க்குறப்போ வந்து சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே தூங்கி வந்துடும். தூங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸை கூட்டு வந்து இதுல நிற்க வைக்க போகிறோம். வில்லேஜஸை நம்ம எங்கேருந்து கூட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானும் ஜெயக்குமார் அங்கே இருந்திருப்போம். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கே மாட்டான். அவன் என்ன பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு வில்லேஜஸ் மட்டும் வந்து கூட்டு வந்து இதில் உட்கார வச்சிட்டான். இப்போ ரெண்டு வில்லேஜஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு அப்புறம் நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் இருக்கிறோம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ட்ராக் போட்டு வச்சிருப்பாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தள்ளி வரும் பார்த்தீங்களா இங்கிருந்து ஒரே தள்ளு தான் சர்றன்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தள்ள போகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மட்டும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறதுக்கு அந்த ரெட் கலர் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். இப்படி உள்ள தள்ளதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடைச்சி விட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அது அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை உடச்சு விட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி மாறுவான்றது காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல உள்ள இருக்கானா டேய் திரும்பிடா டே குழ மூக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கரெக்டாக திரும்பிட்டான். அவன் மூக்க பாருங்களேன், மூக்க பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டுறான், என்ன என்னன்னு கேட்குறான் போல என்ன பார்த்து அப்படியே மாறிட்டான் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி தான் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளையாக பிடிச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கணும். இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான் இவனை வர நிற்க வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டான். அவனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டாச்சு. உள்ள போகிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லாக் போட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல அதெல்லாம் உடச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு விட்டாச்சு. இவன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவனே மாறிடுவாங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தியா இங்கேருந்து ஒரு ஒரு ஆளே வந்து பிடிச்சின்னு போக போகிறோம். இங்கே வந்து டே உட்காரா டே தடி பயில போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்டாச்சு. அப்படியே ஒரே தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரோலர் கோஸ்டில் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புஷ்ஷுனு வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறீங்க பாருங்க. இங்கேருந்து அங்கே நான் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடு குடு குடுன்னு ஓட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளையாக பிடிச்சிட்டு வந்து உள்ளே போய் சேர்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளையே அப்படியே கூப்பிட்டு வந்தாச்சு. கேஸ் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு
எல்லாம் எல்லா இடத்துல நிக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்க வச்சாச்சு. நிக்க வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தா ட்ரேடிங் ஹால் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு கேஸ். இப்போ ஒரு ஆள் கிட்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். இங்கே போயிட்டு பார்த்தா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 புக் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா புக்கு தருவோம் போல. ஸோ அப்படி வந்து இவங்க கிட்ட பண்ண வச்சுங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் அந்த அது பேர் டக்குன்னு வாயில் வரது எம்போ ஏதோ ஒன்று சம்திங் வரும், அது என்னது எம்பர்டா, ஐயோ டக்குன்னு போயிச்சாக்கா. சரி ஓகே, அந்த இதுக்கு பதிலாக அந்த பச்சை கலருக்கு பதிலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான் போல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள்கிட்டே ஒன்று ஒன்று இருக்குங்க. ஸோ அதாவது நீ இது கொடுத்தா நான் உனக்கு இது தரேன், அது கொடுத்தா தரேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வந்து ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஓபன் பண்ணுறேன். டாடா பை.